வணக்க நேர்களே, சக்தியின் ருசி நேரம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினமும் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே ரொம்பவே ருசியான சமையலை நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோங்க. சரி, லாஸ்ட் டைம் கூட என் கூட செஃப் அரவிந்தடி சில்வா இருந்தார், இன்றைக்கும் அவரே தான் எங்களுக்கு செய்து காட்ட போகிறாரு. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற டிஷ் என்னதுன்னு அவர்கிட்டே கேட்கலாம். ஹலோ மிஸ்டர் அரவிந்தர், அரதாசி முக்காதாப்பிட குக்கரில் பெண்ணண்டையான டிஷ் கேட்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டஃப்ட் ஃபிஷ். ஸோ வாங்க பார்க்கலாம் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸ்டஃப்ட் ஃபிஷ் செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய் தேவையான அளவு, பூண்டு ஒரு தேக்கரண்டி, இஞ்சி ஒரு தேக்கரண்டி, வெங்காயம் ஒரு தேக்கரண்டி, கருவேப்பிலை சிறிது, மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, துருவிய தேங்காய் அரை கப், மிளகு அரை தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மீன் 500 கிராம். சரி, நாங்கள் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னதுன்னு பார்த்தோம், இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்காதுக்கு நன்றி. ஃபுல் மெல்லு மாதாக ஆஹா, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கொள்ளணும் தானே, ஸோ அதை பற்ற வச்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸ்டஃப்ட் ஃபிஷ்ஷுக்கு முதலாவதாக இவர் வந்து பேனை சூடாக்கிட்டு இப்போ ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு. கொஞ்சோண்டு தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்காரு, காரணம் வந்து இதுக்கு அவ்வளவு ஆயில் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கார்லிக் ஆட் பண்ணிக்கொள்கிறாரு, அது கொஞ்சோண்டு ஒரு டால் 1 ஸ்பூன். ஓகே, அதுக்கப்புறமா பச்சிஞ்சி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறாரு, வெங்காயம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 3-4 லீவ்ஸ் போட்டிருக்காரு, மஞ்சள் பொடி 1 பிஞ்ச் தான் போல தான் ஆட் பண்ணிக்கொள்கிறாரு, அதோட சால்ட் சேர்த்துக்கொள்கிறாங்க. மிக ஷோட்டாக வேணும் கொண்டு ஆஹா கொள்ளு கற்று வேணும் குடா ஃப்ரை கிராண்ட் ஒன்று. இது வந்து நாங்கள் ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட துருவிய தேங்காயை கலந்து ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். ஓகே, இதுக்கு நாங்கள் பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இதுக்கு நாங்கள் ஸோ இப்போ செய்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வறுக்கிறாரு. இதை செஃப் தான் அப்படி இத்தனை பாத்து மட்டும் தீனும் அதே கேன் எக்க ஃபினிஷ். ஓகே, நெக்ஸ்ட் மொக்கா. இந்த வாசம் எக்க மேகர் ஸ்டாப் பண்ணு. ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த மீன் இந்த ஸ்லைசஸ்க்கு வந்து இந்த ஸ்டாப் பண்ண போறார். ஓகே செஃப், நெக்ஸ்ட் வாசம் மாலு கேல்லட. ஆஹா, மாலு பிள்ளட்டேட்ட மே ஃபுல் மெல்ல வைக்கிறது வேணும். ஓகே, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் வறுவல இந்த ஃபிஷ் ஃபில்லட்ஸில் வந்து தூவிக்கொள்ளலாம். ஓகே, ஓகே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேலன்ஸ் ஸ்லைஸை வந்து அதன் மேலே ஒட்டி வச்சுக்கொள்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். இது பாசமே கேசரி கொள்ளு. ஆஹா, இந்தரியும் போட்டால் ஸ்டவாக காணணும், ரத்தில் காணணும். அதுக்கப்புறமா நாங்கள் ஆஸ் யூஷுவல் செய்கிற ஒரு விஷயம் தாங்க, சாப்பாடு வந்து வாழை இலையில வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவர் கூட அப்படியே தாங்க வாழை இலையை கொஞ்சம் சூடாக்கி கொள்கிறாரு. ஓகே, பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ அந்த ஸ்லைசஸ் ஃபிஷ்ஷை அவர் வந்து என்ன மாதிரி செய்தாரோ அதை அப்படியே அந்த வாழை இலையில் வச்சு வாழை இலையை மடித்து அந்த மீன் பீசஸ் டேமேஜ் ஆகாத விதத்தில் மடித்து இப்போ டூத் நிக் மூலமாக அதை டைட் பண்ணி கொடுறாரு.
ஓகே, பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அகந்து வந்து அந்த வாழையில் வந்து கலராத விதத்தில் இப்படி டூத் பிக் மூலமாக அதை டைப் பண்ணி எடுத்திருக்காரு. இதுக்கப்புறமா என்ன செய்கிறாருன்னு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் உட்காந்துருச்சு. பேன் நிகழ்த்தி பேசியில் ஓகே மேக்கப் ஓகே. பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னொரு ஃபைவ் பேனை வச்சு அதுக்கு மேலே அந்த வாலி இலை இலையை வைக்கிறார். மிகிட்ட ஆயில் மொக்க அடிக்கிறாண்டு ஒன்று மிகவும் ஸ்டீம் விலாய் ஓகே ஓகே. ஒரு நான் ஸ்டிக் ஃபைவ் பேனை வச்சு தான் இவர் வந்து அந்த வாழை இலையில் உள்ள அந்த மீனோட சேர்த்து அந்த வாழையிலையை அதில் வச்சுருக்காரு. பார்க்கலாம் ஃபினிஷிங்கில் என்ன மாதிரி வருதுன்னு. பிகாஸ் எனக்கு மனம் மட்டும்தான் வருதே தவிர என்ன விதத்தில் உள்ள மீன் வந்து வேகுதுன்றது தெரியாமல் இருக்கு. சரி, இவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு வாழை இலை மூலமாக அந்த வந்து மீனை இவர் மீன் ஸ்லைசஸை வந்து மூடி வச்சுருந்தாரு தானே, இதனால் வந்து அரோமேட்டிக் ஃப்ளேவர் கூட வருதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இக்கத்தி பத்தம தாகான தவ விலாவத்தினா என்ன நாடுகான இக்க பத்த வினாடி பாப்பா ஓகே ஓகே. இவர் சொல்ற மாதிரி இது சரி சரி காவணும் போத் சைட் எந்த ஒரு நாங்க அதாவது இந்த ஒரு ஃபுட்டே ஃப்ரை பண்றோம்னா ஃப்ரை பண்ணுறோமோ ஓ வறுத்து எடுக்கிறோமோ நாங்கள் வந்து அதை வந்து அளவான மிதமான சூட்டில் வந்து சரியாக வந்து வேக வச்சு எடுக்கணும். ஸோ இவர் கூட சொல்கிறாரு இதில் போத் சைட் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுக்கணும்னு சொல்லி. ஸோ இதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் பிடிக்கும். ஸோ நாங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன் உள்ளே எந்த நிலைமையில் இருக்குன்றது தெரியா. ஸோ ஷேஃப் அப்படி தாங்க மேக விழாவாது ஆஹா குக்கில் தீங்க ஓகே மேகத்தை மேகத்தை பற்றி குக்கிறக்கான புரியும் ஆஹா. இவர் சொன்ன மாதிரி இவர் வந்து போத் சைடுமே குக் பண்ணிட்டாரு. இப்போ திறந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. ஸோ நாங்கள் அப்படி பண்ணுது ஓகே. இப்போ இவர் வந்து ஃபைவ் பேனில் வச்சுட்டே திறந்து பார்க்குறாரு. பார்க்கலாம் சரி. இப்போ உங்களுக்கு பார்க்க நல்லா தெரியுது மீன் வந்து எந்த மாதிரி நிலைமையில் இருக்குன்னு சொல்லி. அவர் சொன்ன மாதிரி அரோமேட்டிக் ஃப்ளேவரும் அதில் மிக்ஸ் ஆகி இருக்குன்றது எங்களுக்கு இந்த மனம் மூலமாகவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் மொக்காது ஆஹா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் வந்து ஆட் பண்ணுற விஷயத்தாலே உங்களுக்கு தெரியுது இவர் வந்து ஒரு கொஞ்சம் சாதம் எடுத்துக்கொள்கிறாரு. நீ கத்திக்கு ஆஹா ஏகியானே அப்பி மீ கேஹல் கொல்ல திக்கமது மீக்கு டிஷ் அவுட் கரானே ஆ சரி. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு புதிய விஷயத்தை படிச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டுக்கோ இல்லாட்டி வீட்டில் வரவங்களுக்கோ யாராச்சும் நாங்கள் ஒரு விசிட்டர்ஸ்க்கோ இது வந்து நாங்கள் பரிமாற நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் இவர் இன்னும் எதுவும் ஆட் பண்ணுறது ஓகே. மீ முக்காது ஃப்ரைட் பிரிஞ்சோல் கம் ஃப்ரைட் பிரிஞ்சோல் ஓகே மேக ரொம்ப டு சீசன் பண்ணும் லுணுகா மிரிஸ்லால பெட்டரை காலில் பாங்க கொடுவாரு ஓகே. சரி, இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறார் இப்போ நாங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு இந்த நாங்கள் கொடுக்குற நேரத்தில் டிஷ் அவுட் பண்ண டைமில் இது ஒரு ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது. என்னடா இது உங்களுக்கு இருக்குன்னு கூட எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இவர் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டுக்கு கொடுக்கும் போது இந்த வாழை இலையிலே தான் இந்த மீனை வந்து உள்ளால் ஐ மீன் பேக் பண்ணி கொடுக்குறோம். என்ன அது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். அவங்க என்னடா நாங்கள் சாப்பிட போகிறோன்ற ஒரு சர்ப்ரைஸில் காத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து இதில் கத்திரிக்காயை வந்து இவர் ஃப்ரை பண்ணி சீசன் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காரு. அதே போல் இன்னும் நிறைய கார்னிஷ் பண்ண போகிறாரு. ஓகே, கார்னிஷ் பண்ணுறதுக்காக இவர் வந்து ரொம்பவே அழகாக சலட் லீஃப் எல்லாம் வச்சுருக்காரு. இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஆர்வமாக இருக்கேன் இதை சாப்பிட்றதுக்காக. சரி, நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது இந்த டிஷ் உங்களுக்கு. சரி, ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். பிரேக்கை தொடர்ந்து இன்னும் நிறைய வித்தியாசமான விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லி காட்ட போகிறோம்.